ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரோ ஆப் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த குரோ ஆப். ஸோ ஆல்ரெடி இந்த குரோ ஆப்பில் வந்து எப்படி வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, ஸ்டாக்கை பை அண்ட் சேல் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கோல்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தனித்தனியான வீடியோஸ் வந்து தெளிவாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த குரோ ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பிளானில் வந்து நமக்கு எஸ்ஐபி பிளானில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒன் டைம் பிளானில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸோ அதோட டீட்டெயில் வந்து அந்த கம்பெனியோட வந்து டீட்டெயில் வந்து எப்படி செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து ஆல்ரெடியே நான் ஒரு எஸ்ஐபி பிளான்லேயும் ஒரு ஒன் டைம் பிளான்லேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒன் டேயில் வந்து அந்த எஸ்ஐபி பிளான்லேயும் ஒன் டைம் பிளான்லேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதையும் லைவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்டை எப்படி வந்து நம்ம டைமுக்கு ரெடீம் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் விஷயத்தில் நமக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் வரும். ஸோ ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள், எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் குரோ ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு அப்படின்னு இருக்கும். இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் மேக்ஸிஸ், ஸோ இந்த மாதிரி ஒன்றா ஒன் பை ஒன்றா வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இதில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டீட்டெயில் ஃபுல்லாக செக் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போது நான் இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனியில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணிக்குவோம். அதை கிளிக் பண்ணதும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதில் ஒன் மந்த் கிளிக் பண்ணால் ஒன் மந்தோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஒன் இயர்னால் தேர்ட் இயர், அந்த மாதிரி மூணு வருஷம் அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ், அதாவது லாஸ்ட்டாக ஒன் இயருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, த்ரீ இயர்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஃபைவ் இயர்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஐபி பிளானில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ வந்து ரிட்டர்ன் கடைசியாக கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒன் டைமில் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து இதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா முக்கியமாக வந்து ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹோல்டிங்ஸ்னால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை இவங்க வந்து எந்தெந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஐசிஐசி இந்த கம்பெனி வந்து இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து எதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ஹெச்சிசிஎல் டெக்னாலஜிஸ், டாடா கன்சல்ட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 கம்பெனிஸில் வந்து இவங்க ஹோல்டிங் பண்ணுறாங்க நம்மளோட அமௌண்ட்டை. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய என்ன பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மினிமமாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்கள் ஒரு டைம் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 5000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். செகண்ட் டைம் வந்து 1000 பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஐபி பிளான்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி பிளான்னாலே நமக்கு மந்த்லி வந்து இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து மந்த்லி மினிமம் 100 ரூபீஸில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஒன் டைம்னா 5000 இருந்தால் வந்து உங்களுக்கு போட முடியும். ஸோ இதே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு வித்தியாசம் வரும். சிலதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஒன் டைம் பேமெண்ட்டுக்கு வந்து இந்த 5000 வந்து 1000 இருக்கும் சிலதுலலாம் வந்து, மினிமம் எஸ்ஐபி வந்து சிலதுலலாம் 500 இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபண்டோட மேனேஜர் யார், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு கீழே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குது இந்த பிளானில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒன் டைம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ ஓரளவு நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா எப்படியுமே வந்து நம்ம போடுற அமௌண்ட், அதாவது நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து டைரெக்டாக அவங்க வந்து ஒரு கம்பெனியில் மட்டும் அதை வந்து ஷேர் வாங்க மாட்டாங்க. பல கம்பெனியில், நான் இப்போ சொன்ன மாதிரி இவங்க 40 கம்பெனியில் வந்து ஹோல்டிங் பண்ணி
வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரித்து பிரித்து போடுவாங்க. ஸோ மேனேஜர் அந்த கம்பெனி நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்குனாலே நமக்கு ஓரளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தாச்சு, பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஒன் டைம் மந்த்லி எஸ்ஐபி. ஸோ இது ஒன் டைம்னா ஒரு டைம் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சது நீங்கள் ரெடி பண்ணி எடுக்க போகிறீங்க. ரெண்டாவது இருக்கா மந்த்லி எஸ்ஐபினா மந்த்லி நீங்கள் வந்து 100 ருபீஸோ 500 ருபீஸோ வந்து பே பண்ணி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர அதுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒன் டைம் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டால் இதில் வந்து ஒன் டைமுக்கு வந்து மினிமம் 5000 தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 5000 கொடுத்து கீழே இன்வெஸ்ட் நவ் கீழே இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இது உங்களோட அதாவது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுவே எஸ்ஐபியில் மந்த்லி எஸ்ஐபி அப்படிங்கிற கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து மினிமம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அப்படிங்கிறது தான் அதில் காட்டுச்சு. ஸோ 100 கொடுத்துட்டேன். 100 கொடுத்துட்டு கீழே இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பார்க்கணும், எஸ்ஐபி டேட். இந்த எஸ்ஐபி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எஸ்ஐபி மந்த்லி பேமெண்ட் பண்ணுற டேட் எந்த டேட் அப்படிங்கிறத செட் பண்ணணும். ஸோ 3, 4, 5 இந்த மாதிரி ஏதாவது அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ணிடுவீங்க, அடுத்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எந்த டேட் அப்படிங்கிறத கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த அப்புறம் கீழே இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ நான் இப்போ இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். நீங்கள் அந்த இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஆட்டோபே ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் குரோ ஆப்பில் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எஸ்ஐபி பிளானுக்கு வந்து மந்த்லி வந்து அமௌண்ட் போகிற மாதிரி ஆட்டோபே வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ தேவைன்னா செட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் என்னோடய ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோபே வந்து செட் பண்ணாதீங்க, ஆட்டோபே வந்து கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டா ஒன்றும் இல்லை, நீங்கள் மந்த்லி வந்து மேனுவலாகவே பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி இப்போ நான் ஃபோர் டேட் வந்து 4 கொடுத்துருந்தேன், 4ஆம் தேதி வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி வருதுன்னா 4ஆம் தேதி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் குரூ ஆப்பில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நீங்கள் மேனுவலாகவே பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோபே அப்படிங்கிறத செட் பண்ண வேண்டாம், நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு இது வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்ட் போய் பார்க்கலாம். இப்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், அதாவது மந்த்லி எஸ்ஐபி பிளானில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணுன்னா இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டாப்பில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டேஷ்போர்ட்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இது வராது. ஃபஸ்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டாப்பில் இருக்க ஆர்டர் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இப்போ வாங்கினது இப்போ பாருங்கள் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் டெக்னாலஜி டைரக்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில் பார்க்கணும்னா அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணால் இப்போ உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து பேமெண்ட் கம்ப்ளீட்டட், ஆர்டர் பிளேஸ்ட் க்ரோ, ஆர்டர் அக்செப்டட் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், கீழே வந்து யூனிட் அலோகேஷன் இன் ப்ராக்ரஸ் எக்ஸப்ட் பை 9 and 10. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது அலாட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2 or 3 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் இது வந்து எந்த ஒரு இதுவுமே காமிக்காது. ஸோ வெயிட்டிங் இந்த மாதிரி ப்ராக்ரஸ்லேயே தான் இருக்கும், வெயிட்டிங்லேயே தான் இருக்கும். வெயிட்டிங்லேயே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வர மாதிரி இந்த ஆர்டர் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 நாள் கழித்து அது வந்து அலாட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இன்வெஸ்ட்மெண்ட் 2 அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இது நான் 1 டேக்கு முன்னாடியே வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் பண்ணியிருந்தேன், பண்ணி இப்போ வந்து அலாட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 2 அப்படின்ட்டு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1100, கரண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 1102, எனக்கு 2 ரூபாய் ரிட்டர்ன் வந்திருக்கு, 2 ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறது காட்டுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து அதை கிளிக் பண்ண அதோட டீட்டெயில் வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேர் இந்த கம்பெனியில் வந்து 1000 ருபீஸுக்கு வந்து ஒன் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இதுவே கீழே பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா பார்மா ஃபண்ட், இதில் வந்து 100 ருபீஸ் வந்து மந்த்லி எஸ்ஐபி பிளானில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயுமே வந்து 1 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது. ஸோ இதுதான் பெர்ஃபார்மன்ஸ். நான் அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பண்ணி இன்றைக்கி தான் வந்து எனக்கு அலாட் ஆகிருக்கு. ஒரு நாளையில் என்னோடய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே, அதாவது மந்த்லி எஸ்ஐபி பிளான்லேயுமே வந்து 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இதுலேயும் வந்து 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ இதை நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம், இதில் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டாப்பில்
ஆர்டர் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது தான் வரும். அதுக்கப்புறம் தான் ரெண்டு நாள் கழிச்சு அலாட் ஆனதுக்கப்புறம் தான் இப்படி வரும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து இது வரல அப்படிங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க. ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில் பார்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ ரிட்டர்னோட அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வரும். நீங்கள் எந்த கம்பெனிலெலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக கீழே வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒன் டைம் பிளான், இது வந்து எஸ்ஐபி பிளான். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை எப்படி வந்து செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தோம். இப்போ வந்து இப்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிட்டர்ன் வந்து கிடச்சிருச்சு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெடீம் பண்ணி அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த நிப்பான் இந்தியா அப்படிங்கிற இந்த இதை வந்து நான் இப்போது ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா ரெடீம் இன்வெஸ்ட் மோர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெடீம்னா நம்ம இப்போ உடனே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், இன்வெஸ்ட் மோர்னால் இதுக்கு மேலே இன்னமும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா இன்வெஸ்ட் மோர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடீம் பண்ண போகிறோம், ரெடீம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெடீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ஸோ எவ்வளோ வந்து என்டர் அமௌண்ட் எவ்வளோ வந்து ரெடீம் பண்ணணும் அப்படிங்கிறத டாப்பில் கேட்கும். என்டர் அமௌண்ட் எண்டில் வந்து ஜீரோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் ரெடீம் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எண்டில் வந்து ரெடீம் ஆல் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மொத்த அமௌண்ட் வந்து நம்ம ரெடீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ரெடீம் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இப்போ வந்து டாப்பில் வந்து நம்ம எவ்வளோ ரெடீம் பண்ண போகிறோம் அந்த அமௌண்ட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரெடீம் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரோ ஆப்போட பேலன்ஸில் வரணுமா இல்லை நீங்கள் க்ரோ ஆப்பில் கொடுத்துருக்க பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு வரணுமா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இது இதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோம். ஸோ நான் இப்போது க்ரோ பேலன்ஸ்லேயே வரணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்து உங்களோட க்ரோ பின்னு செட் பண்ண சொல்லும், என்டர் பண்ண சொல்லும். ஸோ இதில் பின்னை கொடுத்துக்கலாம், நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணி வச்சுருந்தா ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தாலும் போதும். ஸோ உடனே வந்து டிக் ஆயிடுச்சு. ஸோ ரெடீம் ஆர்டர் பிளேஸ்ட். ஸோ இது நமக்கு ரெடீம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெடீம் ஆன உடனே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து இது வந்து அதாவது க்ரோ பேலன்ஸ்லையோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயோ வந்து உடனே வந்து கிரெடிட் ஆகாது. இப்போ வந்து கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க 10th June 2021 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 10ஆம் தேதிக்குள்ளாடி வந்து இது வந்து ரெடீம் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. நீங்கள் பேக் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கீழே டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா ஆர்டர் இன் ப்ராக்ரஸ் 2 வந்துருச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒன்று தான் இருந்தது, அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு எஸ்ஐபி பிளானில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இது மட்டும்தான் வந்து முதல்ல இருந்துச்சு. ஸோ இது பெண்டிங்கில் இருக்குது, 3 நாளைக்கு அப்புறம் அலாட் ஆகும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடீம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெடீம் பண்ணது டாப்பில் இருக்குது பாருங்கள், நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்ட் டைரக்ட் கீழே கொடுத்துருக்காங்க ரெடீம், இது ரெடீம், இது எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதோட டீட்டெயில் பார்க்கணும்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற எண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ ரெடீம் பண்ணது வந்து என்னைக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, அக்செப்டட் பை 10th June. ஸோ இதோட டீட்டெயிலெலாம் வந்து இதிலே இருக்கும், இதிலே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து ரெடி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ இதுவும் வந்து நம்ம அடுத்ததாக வந்து எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதும் எண்டில் ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வந்து அதோட டீட்டெயிலும் இருக்கும், இது வந்து நமக்கு என்றைக்கு அலாட் ஆகும் அப்படிங்கிறதும் கீழே இருக்கும். ஸோ இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்க்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து கீழே பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. டோட்டலாக வந்து இந்த வீடியோவில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டாப்பில் பார்த்தோம், அதோட அந்த டீட்டெயிலில் எப்படி செக் பண்ணுறது, அந்த கம்பெனியோட மேனேஜர் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நமக்கு எந்த கம்பெனிலெல்லாம் வந்து ஹோல்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில், எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாம் செக் பண்ணி பார்த்து எஸ்ஐபி பிளானில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒன் டைம் பிளானில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட டீட்டெயில் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக எப்படி வந்து ரெடீம் பண்ணுறது, நமக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ரெடீம் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிகிற அளவுக்கு ஓரளவு தெளிவாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஸ்டார் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரேமோ. தேங்க்யூ.